முன்னேற்ற கழகத்தை நம்பி வெறும் 42% பணிகள் கூட நடக்காத ஒரு ஊரில் மிக முக்கியமான ஊரில் இருந்து அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். சென்னையினுடைய பாராளுமன்ற எம்பிக்களை பாருங்கய்யா, டெல்லியினுடைய எம்பியை பாருங்க, 7-7 பாரதிய ஜனதா கட்சி, பெங்களூருல பாருங்கய்யா, 3-3 பாரதிய ஜனதா கட்சி, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருநகரங்கள் அனைத்தும் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் இருக்கிறது. அந்த நகரத்தினுடைய வளர்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னையில் இருக்கக்கூடிய 3 எம்பிகளை பாருங்க, தென் சென்னையினுடைய எம்பி தமிழச்சி தங்கபாண்டிய மக்கள் ஒரே சாதனை என்ன, இதற்கு முன்பு அமைச்சர் தங்கபாண்டியனுடைய மகள், இன்னொரு சாதனை என்ன, தமிழகத்தினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுடைய தந்தை, குடும்ப ஆட்சியினுடைய இலக்கணமாக தென் சென்னை எம்பி, மத்திய சென்னைக்கு வந்தீங்கன்னா தயாநிதி மாறன் எம்பி, யாருங்க, முரசுகுமாரன் ஐயாவுடைய மகன், கலைஞருடைய குடும்பத்தை சார்ந்தவர். வடசென்னைக்கு போனீங்கன்னா ஆற்காட்டு வீராசாமி அவருடைய மகன், வீராஜ் கலாதி வீராசாமி அவர்கள் எம்பி. இந்தியாவில் எங்கேயும் கூட ஒரு பெருநகரத்தினுடைய 3 எம்பிகளும் கூட ஒரு குடும்பத்தினுடைய மைந்தர்களாக இருந்து நம்ம பார்க்கலையா, சென்னை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தெல்லாம் வெளியே அந்த வெள்ள காலத்தில் வந்து ஒரு பெட் பாக்கெட் வாங்கி கொடுக்கணும், எட்டி கூட பார்க்கல. அதுவும் குறிப்பாக இந்த தொகுதியுடைய எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கணும் கேட்டு போட்டிருக்க மாட்டார். ஆனா இவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள். அதனுடைய விளைவை சென்னை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, போன ஆண்டு சுத்தத்தின் அடிப்படையிலே ஸ்வச் பாரத்தில் 44 இடத்தில் இருந்த சென்னை இன்னைக்கு தலை குனிந்து 199 இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். சுத்தமாக இல்லை, குப்பை குளங்கள் இருக்கிறது கிடையாது, தண்ணி சரியாக இல்லை, ரோடு சரியாக இல்லை, இங்க இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளுக்கு கூட ஒரு தீர்வு இல்லை. அதனால் தான் சகோதர சகோதரிகளே, இந்தியாவுடைய பெருநகரங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்தது போல, இந்த முறை சென்னையினுடைய 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய உறுப்பினர்களை கொண்டு வர வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய கட்டாயம். நிச்சயமாக சென்னை அடிப்படையிலிருந்து மாற்ற வேண்டிய காலம் இல்லையாது. எத்தனை நாளைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு ஆண்டு மனை நிரம்புவதும் வெள்ளம் போகிறதும் பயந்திருப்பாங்க, அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஆனால் தமிழக அரசு சென்னைக்குள்ள யாத்திரை விடுவதற்கு தயாராக இல்லை, பல தடைகளை உடைத்து இன்னைக்கு இங்கே ஹார்பர் தொகுதியில் இந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 200 மக்கள் எங்கிருந்தாலும் கூட அவர்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறது, ஒரு புதிய சென்னை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய கனவின் படி ஒரு உலகத்தரம் வாய்ந்த சென்னையை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி காட்டும் என்பது உங்களுக்கு தெரியும் சகோதர சகோதரி. நம்முடைய அகில இந்திய தலைவர் பேசுவதற்கு தயாராக இருக்கிறார். பாராளுமன்றத்தில் சமீபத்தில் தயாநிதி மாறன் அவர்கள் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். நீங்க பார்த்திருப்பீங்க, 2 முன்பு என்ன பேசினார் ஐயா, நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார். நீங்க கவனிச்சீங்களா, உங்க தோப்பனார் பணம் என்று சொன்னார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்ணியமிக்க ஒரு அற்புதமான ஒரு மனிதர், அவங்க திரும்ப பேசப்போறது கிடையாது. ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பாராளுமன்றத்தில் வச்சு உங்க தோப்பனார் பணமான இந்த தொகுதியுடைய தயாரிப்பு பாரம் கேட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் பதில் சொல்லவில்லை என்றால் ஒரு பெரும் தவறு செய்கின்றனர். அண்ணன் தயாநிதி மாறன் அவரை பார்த்து கேட்கிறேன், இன்னைக்கு நீங்க அரசியல் இருக்கிற ஒரே ஒரு காரணம் சன்னாஸ் முரசன மாறன் என்கின்ற ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும்தான், அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு அரசியல் இலக்கணம் கிடையாது. 2011 அமைச்சரவையிலிருந்து நீங்க வெளியே வந்த பொழுது சுய சொந்த காரணத்திற்காக வெளியே வரேன் சொன்னேன். ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும், நீங்கள் ஊழல் செய்து 2011 கேபினெட்லிருந்து திருத்தப்பட்டது என்பது இந்த தொகுதி மக்களுக்கும் தெரியும், தகவல் மக்களுக்கும் தெரியும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க தோப்பனார் சொன்னாரா பதவியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வாங்க அப்படின்னு? நீங்கள் அமைச்சராக இருந்த பிறகு பிஎஸ்என்எல் டெலிபோன் கனெக்ஷனை உங்களுடைய சன் டிவியினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தினீங்க. உங்க தோப்பனார் சொன்னாரா பிஎஸ்என்எல் லைன் கனெக்ஷன் எடுத்து சன் டிவி கொடுங்க அப்படின்னு? சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலரை பார்த்துவிட்டு நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்கள் சொன்னீங்க, உங்க தோப்பனார் சொன்னாரா தாழ்த்தப்பட்டவர்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தும் தோப்பனார் சொன்னார்கள். எங்களுக்கும் அதே மொழியிலே பதில் பேச தெரியும், ஆனால் சேவை இல்லாமல் ஒரே ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு சர்டிபிகேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு சென்னை நகரனுடைய எம்பிக்களாக இருந்து இந்த சென்னை நகரை பால்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி. ஆனால் என்னிடம் ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த கடுமையான உழைப்பு நம்முடைய தலைவர், இந்த யாத்திரையினுடைய சங்கல்பம், குறிப்பாக நம்முடைய சென்னை மாநகரில் 3 எம்பிகளும் கூட நரேந்திர மோடி அவருடைய கனவை ஆதரிக்கக்கூடிய எம்பிக்கள் நமக்கு வர வேண்டும். அதன் மூலமாக புதிய ஒரு சென்னையை நாம் கட்டியமைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரிகளே. இந்த அற்புதமான 200 தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் வணக்கங்களை தெரிவித்து, தொடர்ந்து 34 தொகுதிகள் இருக்கிறது, சரித்திரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். 234 தொகுதியிலே சரித்திரம் நிச்சயமாக தமிழகத்திலே நடக்கும்
நான் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாற்றம் நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை நீங்கள் எல்லாம் அளித்திருக்கின்றேன். மறுபடியும் ஒரு முறை நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களை அவருடைய கடினமான சூழ்நிலையை பாராளுமன்ற அனைத்து கூட தேவைப்படுகின்றார். இருந்தும் சொன்னபடி 200வது தொகுதிக்கு வருகின்றேன் என்று சொல்லி நமக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கிவிட்டு டெல்லியிலிருந்து இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கின்றார்கள். நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்களுக்கு மறுபடியும் எங்களை நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.